அம்மா, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போற? அன்பு செல்ல குட்டிகளுக்கு இன்னைக்கு தேளும் தவளையும் பற்றிய கதை. ஒரு அழகிய காடு இருந்துதான். அந்த காட்டுல ஒரு தேள் இருந்துதான். காட்டு நடுவுல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துதான். அந்த தேளுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டி இருந்துதான். அக்கறைக்கு போறதுக்கு அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன், நண்டு, ஆமை இவங்ககிட்ட எல்லாம் போய் தேள் உதவி கேட்டுச்சான். ஆனா அவங்கெல்லாம் இந்த பொல்லாத தேள் நம்மளை கொட்டிருச்சு, நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். எப்படி நம்ம இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு தேள் உட்கார்ந்துருந்துதான். அப்போ அந்த வழியா தவளை ஒன்று வந்துச்சான். தவளைக்கிட்ட, தவளையாரே, நான் அக்கரைக்கு செல்லணும், என்னை கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே தவளை சொல்லிச்சான், நானும் அக்கறைக்கு தான் போகிறேன், ஏன் முதுகலை நீங்கள் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தேளும் தவளையோட முதுகலை ஏறிடுச்சான். தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பிச்சிருச்சான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தேளுக்கு ஒரு யோசனை வந்துதான். நான் நிறைய பேர்த்த கொட்டியிருக்கேன், அவங்க வழியால் துடிச்சதை பார்த்துருக்கேன், ஆனால் தவளையை நான் கொட்டினதே இல்லை அப்படின்னு யோசிச்சுதான். அது கொட்டி அது எப்படி துடிக்கும்னு பார்க்கணும், இதை விட்டால் நம்மளுக்கு வேற சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தவளையோட முதுகில் தேள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். ஆனாலும் தவளை பேசாமல் போய்கிட்டே இருந்துச்சான். உடனே தேள் வந்து தவளைக்கிட்ட கேட்குது, தவளையாரே, உமது உடம்பில் வலியே வராதா அப்படின்னு கேட்குது. உடனே தேளோட கெட்ட எண்ணம் தெரியாமல் தவளை சொல்லிச்சான், எனது முதுகு வந்து வழுவழுப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வலியே வர்றதில்லை அப்படின்னு தவளை சொல்லிச்சான். ஆனால் எனது கழுத்து பக்கம்தான் மென்மையாக இருக்கும், இதில் தான் எனக்கு வலி காயம் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்ட தேள் என்ன பண்ணுச்சு, தவளையோட கழுத்து பகுதியை நோக்கி வந்து கழுத்து பகுதியில் கொட்ட ஆரம்பிச்சு தான். கொட்டுனொன்னு இழிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு தன்னோட தலையை தண்ணிக்குள்ளே இழுத்துக்குச்சான். தண்ணிக்குள்ளே இழுத்தொன்னையும் முதுகில் இருந்த தேள் நீருக்குள்ளே விழுந்துருச்சான். தனக்கு உதவி செஞ்ச தவளையை கேடு விளைவிக்க நினச்ச தேள் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருச்சான். தவளை கரையை நோக்கி நீந்தி போயிருச்சான். இதிலிருந்து என்னென்னா, ஒருவர் நமக்கு எவ்வித பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க உதவியை நாம நம்மளோட வாழ்நாளில் என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவருக்கு நன்றியுள்ளவங்களாக எப்பயுமே நாம் இருக்கணும். இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஸ்கார்பியன் பற்றியும் ஃப்ராகை பற்றியும் பார்க்கலாம். ஸ்கார்பியன் வந்து 12 ஐஸ் ஒரு சில ஸ்கார்பியனுக்கு இருக்கும். இதோட ஐசைட் வந்து நார்மலாக புவராக இருக்கும். எம்ப்ரஸ் ஸ்கார்பியன் ஒன்று இருக்குது, அது வந்து லார்ஜஸ்ட் ஸ்கார்பியன்னு சொல்லுவாங்க. இதோட லைஃப் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அதிகமாக காணப்படுது. அப்புறம் கிளாஸ் ஃப்ராக், இந்த கிளாஸ் ஃப்ராக் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிலது வந்து க்ரீன் கலர்லேயும் ஒரு சிலது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு ஜம்பில் 10 feet வரைக்கும் என்னால் ஜம்ப் பண்ண முடியுமா. அப்புறம் இதோட லைஃப் டைம் வந்து 14 இயர்ஸ். இது பிளேசஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னா மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, ரெயின் ஃபாரஸ்ட் பகுதிகளில் அதிகமாக இருக்கும். இது ஒரு பெட் அனிமலாகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்களாம். செல்ல குட்டிகளுக்கு இனிய இரவு வணக்கம்.